அடர்ந்த பயங்கரமான காட்டுல குள்ளமா உயரமா மாறக்கூடிய ஒரு மாய புலி இருக்குன்னு, அது இப்போ பசியோட இருக்குன்னு தெரியாத வீரையாங்கிறவர் விறகு வெட்ட கோடாரிய எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வந்தாரு. அங்க ஒரு காஞ்ச மரம் இருந்தது. வீரையா அதை பார்த்து, அடடே வீரா, இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு. சின்ன விறகுக்காக வந்த ஒரு மரமே முழுசா காஞ்சி இங்க கிடக்குது. இந்த மரம் மொத்தத்தையும் வெட்டி கொண்டு போனா ஒரு மாசத்துக்கு வரும் அப்படின்னு சந்தோஷமா மரத்துக்கிட்ட வந்தாரு. அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அவருக்கு கொஞ்ச தூரத்துலதான் அந்த மாய புள்ளி நின்னு அவரை பார்த்துட்டு இருந்தது. பாவம், இவன் யாரோ அப்பாவி, விறகுக்காக இவ்வளவு தூரம் வந்து என் கையால சாக போறான். கொல்லறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லதான், ஆனா நானும் உயிர் வாழணும்ல. நான் மாய புலியா இருக்கலாம், ஆனா எனக்கும் வயிறு இருக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாய புலி வீரையா கிட்ட வந்தது. வீரையா எதையும் பார்க்காம விறக வெட்டிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. இவ்ளோ விறகையும் வெட்டி நான் வீட்டுக்கு கொண்டு போனா என் மனைவி என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, என்ன திரும்பி கொஞ்சம் பாரு வீரா. பார்க்க மாட்டேன், விறக தரமாட்டேன், நீ வேற ஒரு மரத்தை பாருமா போ. அது இல்லைங்க, கொஞ்சம் என்ன பாருங்க. என்னமா உன் பிரச்சனை, என்ன பாரு பாருங்கிறிய. நீ என்ன ஜோதிக்காவா இல்ல பூமிக்காவா அப்படின்னு வீரையா விறக வெட்டுறத நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாரு. அப்போ எதிரில் ஒரு புலி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. ஜோதிகா பூமிகா இவங்கெல்லாம் வந்தாதான் நீ திரும்பி பாப்பியாப்பா அப்படின்னு புலி சொன்னதும் வீரையா பயந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டாரு. இதை எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிடு, உன் கண்ணிலேயே படமாட்டேன். வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எனக்காக காத்திருக்காங்க. காட்டுல மாய புலி இருக்குது, இந்த பக்கம் யாரும் வராதிங்கன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுடு, என்னை மன்னிச்சிடு. நீதான் என்னை மன்னிக்கணும் விறகு வெட்டி. எனக்கு இப்போ ரொம்ப பசியா இருக்கே. வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. என்னை நம்பிக்கிட்டு வீட்டில் நாலு ஜீவன் இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு வீரையா மாய புலிய கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் அந்த காட்டுக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கும் வீட்டுல சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமக வளர்ந்து வந்தாங்க. சாரதாவோட கை கால்கள் வேலை செய்யாது, படுக்கையா இருந்தாங்க. படுக்கையை விட்டு எந்திரிக்க முடியாது. அனாமிகாவோட உதவியால நாற்காலையில உட்காந்தாங்க. அனாமிகா எப்பவும் வீட்லயே இருந்துகிட்டு மாமியார் சாரதாவ ஜாக்கிரதையா பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு வந்தா. பிரசாதும் ரமேஷும் கூலி வேலை செய்வாங்க, அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வராங்க. சாரதாவுக்கும் வைத்தியம் பாக்குறாங்க. அனாமிகா, ரமேஷ், பிரசாத், நீங்க மூணு பேரும் நான் சொல்றத ஜாக்கிரதையா கேளுங்க. சொல்லுங்க டாக்டர். என் மாமியார் எப்ப சாதாரணமா மாறுவாங்க? அதுதான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா டாக்டரா இதை சொல்றது என் கடமைங்கிறதால நான் இப்ப சொல்றேன். உங்க மாமியாரோட கால் கைகள் இனிமே எப்பவும் வேலை செய்யாது. எல்லா விதமான மெடிசன்ஸையும் போட்டு பார்த்தாச்சு, கையிலையோ கால்லையோ எந்த வித அசைவும் இல்லை. இனிமே அது வருங்கிற நம்பிக்கையும் இல்லை. அதனால இனிமே எந்த மருந்தும் எழுதி தரமாட்டேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கடவுள் மேல பாரத்தை போட்டு அவங்க எவ்வளோ நாள் உயிரோட இருக்காங்களோ அவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதும் அனாமிகா ரமேஷ் பிரசாத் குழப்பத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பெட்ல அசைவு இல்லாம படுத்திருந்த சாரதா அவர் சொன்னதை கேட்டு கண்ணீர் விட்டாங்க. மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க, இனிமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மருமகளை நம்பிதான் வாழணுமா. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, என்ன கூட்டிட்டு போ கடவுளே அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல சாரதா அம்மாவை இங்க கூட்டிட்டு வராதிங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தை மாதிரி பாத்துக்கணும். கண்டிப்பா டாக்டர் ஐயா, இனிமே எங்களுக்கு குழந்தைங்க இல்லைன்னு யாராவது சொன்னா வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு மேல என் அத்தை தான் என்னோட மகன்னு சொல்லுவேன், சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா கண்ணீர் விட்டு சொன்னாங்க, நான் என் மருமகளை அம்மாவா பாத்துக்க போய் அவளே என் அம்மா ஆயிட்டா. இந்த மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு சாரதா அம்மா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஆரோக்கியமா இருக்க மாமியார் மாமனார இந்த காலத்துல அநாத ஆசிரமத்துல விடுறாங்க, ஆனா உங்க மருமக அப்படி இல்லை. நிஜத்தை சொன்னீங்க டாக்டர். அனாமிகா எங்க வீட்டு மருமகளா வர்றது எங்க அதிர்ஷ்டம். தன்னோட மாமியார பாத்துக்கணுங்கிறதுக்காகவே தாய்மை அடையறதைய தியாகம் பண்ணா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் கண்ணீர் விட்டான். சாரதா கண்ணீரோட சத்தமா, அப்பா ரமேஷா, மருமகளே இங்க வாங்க, என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் ரமேஷ் பிரசாத் அனாமிகா வேக வேகமா பெட் பக்கத்துல வந்து நின்னாங்க.
சாரதா கண்ணீர் விட்டுக்கிட்டு, மருமகளே, எனக்காக உன் தாய்மையை நீ தியாகம் பண்ணாதம்மா. நீ அம்மா ஆகணும், நான் பாட்டி ஆகணும்மா. என் பேச்ச கேளுமா. பெண்மை பூர்த்தி ஆகிறதே அம்மா ஆகிறதுனாலதான். என் பேச்ச கேளுமா. தாய்மைய கை விட்டுடாத. அத்தை, என்ன இது, கவலைப்படாதீங்க. நீங்க ஆவேசமா இருக்கீங்க. நான் தாய்மைய சுத்தமா தியாகம் பண்ணல. பிரசவ வலி வராம அந்த கடவுள் என்ன அம்மா ஆக்கியிருக்காரு. இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் பொண்ணு. இனிமே எதுவும் பேசாதீங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சாரதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. ரமேஷும் பிரசாதும் கூலி வேலைக்கு போயிட்டு கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுப்பாங்க. அனாமிகா அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு சாரதாக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாரு. ரிஷி வந்திருக்கிறேன் அம்மா, யார் என்ன இருக்கிறீர்களா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வாசலுக்கு வந்து நின்னு அவரை பார்த்தா. வீட்டுக்குள்ள வாங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வரவழைச்சு உட்கார வச்சு அவருக்கு வயிறார சாப்பாடும் போட்டான். அதை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா நாற்காலியில வந்து உட்கார்ந்தாரு. கட்டல்ல படுத்திருந்த சாரதாவோட நிலைமைய பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, இதோ பாரம்மா, வயிறார சாப்பாடு போட்ட, ஏதாவது வரத்துக்கு எழு. சுவாமி, என்னோட அத்தை. எனக்கு புரிந்து விட்டதம்மா, இவங்க குணமாகணும்னா ஊருக்கு வடக்கு திசையில இருக்கிற இருட்டு குகையில ஜீவன செடிங்கிற ஒரு செடி இருக்கு. அந்த செடிய பறிச்சுட்டு வந்து சாறு எடுத்து கை கால்கள்ல தடவினா அவங்க கை கால்கள் வேலை செய்யுமா. அப்படின்னா நான் போய் அந்த ஜீவன செடிய எடுத்துட்டு வர சுவாமி. அது நீ நினைக்கிற மாதிரி சுலபம் இல்லம்மா. அங்க போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். அந்த காட்டுல ஒரு மாய புலி இருக்கு. அது குட்டியா ஆகும், பெருசா ஆகும், வாய் பேசும், வேட்டையாடும். அதை எதிர்கொள்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா. நான் உனக்கு அப்படிப்பட்ட மாய சக்திய கொடுக்கறேன். நீ எப்ப சின்னதாகணும்னு நினைக்கிறியோ அப்ப சின்னதாய்க்கலாமா, பெருசாகணும்னாலும் ஆய்க்கலாம். ஜாக்கிரதை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாது அங்கிருந்து கிளம்பி போனாரு. ஒரு நாள் ரமேஷும் பிரசாதும் சாரதாவை வந்து பாத்துக்கிட்டாங்க. அனாமிகா வடக்கு திசையில இருக்க அந்த செடியை நோக்கி போய்கிட்டு இருந்தா. அந்த மாய புலி எங்கிருந்து வேணா வரலாம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது எதிரில அந்த புலி வந்துச்சு. அனாமிகாவை பார்த்து, என் பசியை எப்படி போக்கிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, நீ வந்துட்ட. நீ என்ன சாப்பிட முடியாதே. என்ன பத்தி உனக்கு தெரியாத, என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாத, பாக்குறியா அப்படின்னு புலி சின்னதா மாறிடுச்சு. என்னையும் பாரு புலியே அப்படின்னு சொல்லி அனாமிகா கூட சின்னதா மாறினா. அதை பார்த்து புலி பெருசா மாறுச்சு. அப்ப அனாமிகாவும் பெருசா மாறினா. கோவமா அந்த புலி அனாமிகா மேல எகிறதுக்காக வேகமா வந்தது. அனாமிகா குள்ளமா மாறி புலியோட தலையில பயங்கரமா கொட்டினான். அப்போ புலி கண்ணு முடி கீழே விழுந்துருச்சு. அனாமிகா அந்த இடத்துல நிக்காம வேக வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தா. சின்னதா ஒரு இருட்டு குகை இருந்துச்சு. அனாமிகா அதை பார்த்தது குள்ளமா மாறினா. குட்டி அனாமிகா தைரியமா அந்த குகைக்குள்ளார போனா. குகைக்குள்ள அந்த ஜீவன செடி மின்னிக்கிட்டு இருந்தது. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டு, செடி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த செடி கிட்ட வந்தா. அதுக்கப்புறம் அந்த செடியையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. அனாமிகா கையில மின்னிக்கிட்டு இருந்த அந்த செடிய பார்த்து ரமேஷும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க. லேட் பண்ணாம அந்த செடியோட சார புழிஞ்சு மாமியார் சாரதா கையிலயும் காலிலையும் தடவுனா. கொஞ்ச நேரம் போனதும் சாரதா எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்து குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க. கண்ணீரோட, மருமகளே, உனக்கு எப்படி நான் நன்றிய சொல்ல போறேன்னு தெரியலையேமா. உனக்கு நன்றிமா. இதெல்லாம் எதுக்கு அத சொல்றீங்க? உங்களை காப்பாத்துறது என் கடமை. இல்லம்மா, இந்த மாமியாருக்காக யாரும் செய்யாத தியாகத்தை செஞ்சிருக்க. தைரியத்தோட மாய புலிய கொன்னு சாமியார் சொன்ன மாதிரி அந்த குகைக்குள்ள போய் செடிய கொண்டு வந்த. உன்னை கையெடுத்து கும்பிட்டா கூட தப்பு இல்லம்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. இது நம்ம குடும்பம், சாரதா குடும்பம். எப்பவும் நமக்கு இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும், பெருமைப்பட்டுக்கணும். கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லி சாரதா அன்னையில இருந்து அனாமிகாவை ரொம்ப அன்பா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். 25 வயசு குறும்பு பொண்ணு அனாமிகா ராதிகா வீட்டுக்கு வந்தா. ராதிகா, ராதிகா,
வெளியில வாடி அப்படின்னு கூப்பிட்டதும் அந்த வீட்டுல இருந்து ராதிகா பிடிக்காம வெளிய வந்தா. என்னடி வேணும், அம்மா வீட்டுல இருக்காங்க, இப்ப உன் கூட சேர்ந்து தோட்டத்துக்கு என்னால வர முடியாது. நீ அமிர்தாவையும் மாலினியையும் கூட்டிட்டு போ, நான் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வர. ஏய் வாடி, அமிர்தா கிட்ட கேட்டா அவளும் உன்ன மாதிரியே ஒரு கதை சொல்றான். இப்ப மாலினி வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாள் என்னவோ. அனாமேகா, கையெடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு வீட்டை விட்டு எங்கேயாவது போடி. எங்க அம்மா மட்டும் இப்ப உன்ன பாத்தாங்க, என்ன வீட்டை விட்டு வெளியவே வரவிட மாட்டாங்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா உள்ள போனா. அனாமிகா அதிருப்தியா ராதிகா வீட்டுல இருந்து மாலினி வீட்டுக்கு போனா. மாலினி வீட்டு வாசல்லயே நின்னுகிட்டு அனாமிகாவ பார்த்தா. இப்பதான் வர்றதா? ராதிகா அமிர்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தனா? அதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் ராதிகாவும் அமிர்தாவும் உன் கூட வரல? டைரக்டா தோட்டத்துக்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் சரிவா, நம்ம ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போலாம் அப்படின்னு அனாமிகாவும் மாலினியும் சேர்ந்து தோட்டத்துக்கு வந்தாங்க. தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நம்ம இந்த தோட்டத்துல எவ்வளவு நேரம் திருடன் போலீஸ் விளையாடி இருக்கோம் இல்லையா? நிறைய தடவை விளையாடி இருக்கோண்டி. விளையாடும் போதெல்லாம் நீதான் போலீஸ், நாங்க எல்லாரும் திருடங்க. நல்லா ஜாலியா இருக்கோம்ல மாலினி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராதிகாவும் அமிர்தாவும் அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அனாமிகா, வந்துட்டீங்களா, நம்ம திருடன் போலீஸ் விளையாடலாமா? எப்பவுமே விளையாடுற மாதிரி, நான் போலீஸ், நீங்க எல்லாரும் திருடங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி கண்ணை முடிக்கிட்டான். அமிர்தா, ராதிகா, மாலினி எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸான அனாமிகா கண்ணை திறந்தா. நான் வரப்போறேன், திருடங்கெல்லாம் அப்படி அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி தோட்டம் முழுக்க திரிஞ்சு ஒரு மரத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்த ராதிகாவை பார்த்து அவகிட்ட வந்தான். அவ தோள் மேல கைய வச்சான். அப்போ ராதிகா பயந்து போய் திரும்பி பார்த்தான். அனாமிகா சிரிச்சுக்கிட்டே பின்னாடி நின்னுட்டு இருந்தான். ராதிகா திருடிய நான் பிடிச்சிட்டேன், மீதி இருக்கிற திருடங்கெல்லாம் ஜாக்கிரத அப்படின்னு அனாமிகா மாலினி அமிர்தாவ கூட போய் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவளோட அப்பா தர்மையா வந்து, இவ்ளோ குறும்பு பண்ற என் பொண்ணு, நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறாளோ என்னவோ, இதுவே அம்மா இல்லாத பொண்ணு, இவளுக்கு கடவுள் எங்க கல்யாண யோகம் வச்சிருக்காரோ, யார் இவ தலையில எழுதிருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் பிரசாத் செக்யூரிட்டி கார்டா ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அவர் போன் அடிச்சது. ஹலோ, யாரு? போனை எடுத்ததும், யாருங்கிறீங்க? நான் உங்க பொண்டாட்டி. சொல்லு பொண்டாட்டி. அதாங்க, காலையில நீங்க சாப்பிடும் போது ஒரு கடை வைக்கலாம்னு சொன்னேனே, துணி கடைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கேக்குதா இப்ப போன் பண்ணியா? ஆமா. இங்க பாருமா, நான் வேலையில இருக்க, நீ சொன்ன துணி கடைய பத்தி நானு சுத்தமா யோசிக்கல, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம், வைக்கிற சாரதா அப்படின்னு சொல்லி பிரசாத் போனை கட் பண்ணாரு. அந்த பக்கம் சாரதா கூட போனை கட் பண்ணாங்க. பையனாவது நான் சொன்ன துணி கடைய பத்தி யோசிச்சிருப்பான், போன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே போன் பண்ணாங்க ரமேஷுக்கு. அந்த பக்கம் ரமேஷ் ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருந்தான். அவனோட போன் அடிச்சது. ஹலோ அம்மா, ஏதாவது அர்ஜென்ட்டா பேசணுமா? ஆமாப்பா, நான் சொன்ன அந்த துணி கடைய பத்தி பேசலான்னு தான் போன் பண்ணண்டா. அம்மா, நான் வேலையில இருக்கம்மா, அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். சாரதா சோகமா போனை கட் பண்ணிட்டு இப்படி நினைச்சாங்க. வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சதும் தன்னந்தனியாக நான் மட்டும் இருக்கேன். வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு ஷர்ட்டரை ஏற்பாடு பண்ணிவிட்டு அதில் துணியை வச்சு விற்கிறேன்னு சொன்னால் ரெண்டு பேரும் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சிங்கையா அங்கே வந்தார். நீங்களா? வாங்க வாங்க. இங்கே உட்காந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லைம்மா. நீங்கள் கேட்ட மாதிரி ரமேஷுக்கு அனாமிகாங்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன். ரெண்டு பேரும் நல்ல பொருத்தம் இருக்குது. நாளைக்கு நீங்க ரெடியா இருங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். சரிங்க, அவனும் அவங்க அப்பாவும் சாயந்தரம் வரட்டும், பேசிட்டு போன் போடுறேன், பொண்ணு வீட்டை ரெடியா இருக்க சொல்லுங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கையா போயிட்டாரு. இப்படியே ரெண்டு மூணு நாள் போச்சு. அனாமிகா வீட்டுல அவளை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. நல்ல நாள்ல ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆச்சு. குறும்பு பொண்ணு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா. சாரதாக்கு எல்லா வேலையிலயும் உதவி செஞ்சுக்கிட்டு சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கிட்டான். மருமக அனாமிகா காட்டுற அன்புக்கு மாமியார் ரொம்பவே உருகி போயிட்டாங்க. ஒரு நாள் சாரதா சோகமா இருந்ததுனால, என்னாச்சு அத்தை, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இந்த வீட்டுல ஒரு பக்கத்துல ஷட்டரை ஏற்பாடு பண்ணி அதுல துணி விக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை மருமகளே.
ஆனா இந்த பையனும் அவங்க அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கறதில்ல. கேட்டு கேட்டு கலைச்சிட்டான். என் ஆசை அப்படியே நிக்குது. அதை தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ரெண்டு மூணு நாட்கள்லயே அனாமிகா அவங்க வீட்லயே ஒரு இடத்துல மாமியார் சாரதாவுக்காக ஷட்டரை போட்டு துணிக்கடைய ஏற்பாடு பண்ணா. அதை பார்த்த சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்த்து பிரசாதும் ரமேஷும் சந்தோஷப்பட்டாங்க. ஒன்னு நான் இவ்வளவு சந்தோஷமா பார்த்தது இல்லையே சாரதா. உனக்கு இந்த துணிக்கடையில இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு எனக்கும் பிள்ளைக்கும் தெரியாம போயிடுச்சு. சாரிமா. எதுக்குப்பா சாரி? நீயும் உங்க அப்பாவும் வேலையில பிஸியா இருந்தீங்க. நான் தான் அதை புரிஞ்சுக்காம துணிக்கடை அது இதுன்னு சொல்லிட்டேன். மருமகளா நான் வந்ததும் அத்த ஆசைய நிறைவேத்திட்டேன். இப்ப அத்த முகத்துல ஆனந்தம் தாண்டவம் ஆடுது. ஒரு மருமகளா எனக்கு தேவையானது இதானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தா. அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு அப்பாவையும் புள்ளையும் வேலைக்கு அனுப்பிச்சுட்டு துணிக்கடையில வந்து உட்காந்துருவாங்க. ஊருக்கெல்லாம் சாரதாவோட துணிக்கடைய பத்தி தெரிய வந்த உடனேயே குறைஞ்ச விலையில துணி வாங்கலான்னு எல்லாரும் அங்க வந்தாங்க. அதனால சாரதாவோட துணிக்கடை எப்பவும் மக்களோட பிஸியா இருக்கும். ஒரு நாள் அப்பர்ணா துணி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது அங்க அனாமிகா வந்தா. அத்த, பண்ண துணி வியாபாரம் போதும், வாங்க போய் சாப்பிடலாம். அப்பர்ணாவை அனுப்பிட்டு வர மருமகளே, நீ போய் சாப்பிட்டுக்கிட்டு. நீங்க வராம நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாத. இப்ப நீங்க வரீங்களா இல்ல அது வரைக்கும் நான் பசியோட காத்திருக்கவா? எதுக்குமா பசியோட இருந்துகிட்டு, நான் வரேன் வா. மருமக போய் மாமியார இப்படி மிரட்டுறாளே, இவ ரொம்ப திமிரு பிடிச்சவதான் அப்படின்னு சொன்னதும் சாரதா அப்பர்ணா கண்ணத்துல அரைஞ்சிட்டாங்க. அப்பர்ணா கண்ணீரோட நின்னுட்டு இருந்தா. எதுக்காக அடிச்ச சாரதா ஜித்தி? என் மருமகளை ஏதாவது சொன்னேனா எனக்கு கோபம் வரும். அப்பர்ணா, துணி வேணும்னா வெயிட் பண்ணு, இல்லனா கிளம்பிப்போ. அதை விட்டுட்டு இதெல்லாம் பேசாத. நான் போயிட்டு மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர்ணா அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. மழைக்காலம் வந்தது. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சாரதாவோட துணி கடைக்கு யாருமே வரல. விற்பனையும் குறைஞ்சது, ராபடியும் குறைஞ்சது. இதை சாரதாவால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது துணி விற்காம கடையில உட்கார்ந்துருந்த சாரதா சோகமா இருந்தாங்க. என்னோட மாமியார் மறுபடியும் சோகமா உட்கார்ந்துருக்காங்கன்னா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அது என்ன பிரச்சனைங்கிறது தான் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு போய் சாரதாவையே கேட்டான். சாரதா பதில் எதுவும் சொல்லல. அமைதியா சோகமா உட்காந்துருந்தாங்க. அவங்களோட கவலை என்னன்னு அனாமிகாக்கு அப்ப புரிஞ்சுது. ஓஹோ, மழைக்காலங்கிறதால யாரும் துணி வாங்க வரல, துணி விற்கலன்னு அத்தை கவலையில இருக்காங்க. என் மாமியார எப்படி குஷிப்படுத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோ வரேன் அத்தை அப்படின்னு சொல்லி அனாமிகா கடையில இருந்து வெளியில போனான். தன்னோட மருமக தன்னோட சந்தோஷத்துக்காக என்ன பண்ண போறா அப்படின்னு சாரதா ஆவலா காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அனாமிகா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தா. சைக்கிள் எதுக்குடிமா? நான் என்ன செஞ்சாலும் அது உங்க சந்தோஷத்துக்காக தான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி துணிய மூட்டையா கட்டி சைக்கிள் கிட்ட வந்தா. மூட்டைய சைக்கிள்ல டைட்டா கட்டினான். ஒரு கொடைய எடுத்துக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தா. என்னடிமா பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க சந்தோஷத்துக்காக இந்த மழையில நான் துணி விக்க போறாத. அதெல்லாம் வேண்டாமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மழை பெய்யுது இல்ல, அதனாலதான் யாரும் வரல. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதாத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா கொடைய வச்சுக்கிட்டு மழையில சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஊர் முழுக்க திரிஞ்சு துணி வித்துக்கிட்டு இருந்தான். அப்படி துணி வித்த பணத்தை கொண்டு வந்து சாரதா கிட்ட கொடுத்தான். இந்த மழையில கூட தன்னோட துணி வித்து போச்சுன்னு நினைச்சு சாரதா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சந்தோஷத்தை உங்க முகத்துல நான் என்னைக்கும் பாக்கணும். நீங்க கவலையே படக்கூடாது, கண்ணீர் கூட விடக்கூடாது. சரி மருமகளே அப்படின்னு சொன்னதும் அந்த மழைக்காலம் முழுக்க அனாமிகா சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அதுல துணி வித்துக்கிட்டு இருந்தா. அந்த பணத்தை கொண்டு வந்து சாரதா கிட்ட கொடுத்தா. அந்த பணத்தை பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.